சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஒரு முதியோர் இல்லத்துக்கு, மூத்த குடிமகன் இல்லம், சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஒரு நாள் நம்ம சேனல் சார்பாக நம்ம சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த முதியோர் இல்லத்தை சுற்றி காமிச்சிட்டு அதை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த டின்னர் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த முதியோர் இல்லத்துக்குள்ளே போகலாம். ஸோ இந்த முதியோர் இல்லம் பார்த்திங்கன்னா தர்மபுரியில் விருப்பாட்சிபுரத்தில் இருக்குது. ஸோ இதில் இந்த முதியோர் இல்லத்துக்கு ஃபுட் ஸ்பான்சர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நான் இந்த லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மை தர்மபுரி அவங்க மூலயமா நாங்கள் இதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் மட்டும் கூகுள் பே பண்ணிட்டால் போதும். அவங்க வந்து அந்த முதியோர் இல்லத்துக்கோ இல்லை ஒரு ஆர்ஃபனேஜுக்கு நான் லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி ஃபுட் ஸ்பான்சர் பண்ணுறது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம கூகுள் பே பண்ணிட்டால் போதும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்பை பண்ணலாம். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து வெற்றி நடை போட்டுட்ருக்குது. நல்லா தர்மபுரி மக்கள் எல்லார் ஆதரவும் நம்மளுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வகையில் நான் அந்த தர்மபுரி மக்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று கைமாறு செய்யணும்னு நினச்சிட்டு தான் ஸோ ஒன்றுனா செஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்போ அந்த முதியோர் இல்லத்தில் தான் வந்து போகிறோம். ஸோ இந்த முதியோர் இல்லத்தில் இந்த மெசேஜ் எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது பார்க்க பார்க்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு முதிர்ச்சின்றது வரும் அந்த முதியோர் வயது. ஸோ இது ஏப்ரல் மாதம் சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு நான் இரவு உணவாக அவங்களுக்கு கொடுத்தது. இந்த மெசேஜஸ்லாம் நல்லாயிருக்கு பாருங்கள். இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம்ட்டு படிக்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த முதியோர் இல்லத்தோட வெளி சைடு இப்படி தான் இருக்கும். ஸோ இது விருப்பாட்சிபுரம். நானே போல எனக்கு வந்து இந்த மை தர்மபுரி அவங்க தான் வந்து எனக்கு இந்த ஃபுட்டேஜ் அவங்க இது எல்லாமே அனுப்பிச்சாங்க. ஸோ இந்த முதியோர் இல்லத்தில் மொத்தமாக 25 பேர் இருக்காங்க போல இருக்குது. ஸோ இதில் பார்த்தாலே இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சுறாங்க அந்த தாத்தா. ஸோ ஒரு தாத்தான்னொடனே அவங்களுக்கு அந்த பேரம் பேத்திங்களுக்கு ஆசை வர மாதிரி அவங்க அந்த தாத்தாக்கும் அந்த குழந்தைய கொஞ்சணுன்னு ஆசை வந்திருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த ஹோமு. ஸோ இது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற உள்ளங்கள் வந்து இந்த மை தர்மபுரி மூலயமா நம்ம வந்து இதுக்கு இவங்களுக்கு ஃபுட்டு ஒரு நேரம் ஸ்பான்சர் பண்ணலாம். இந்த முதியோர் இல்லத்துக்கு பேர் அன்னையர் இல்லம். ஸோ இது இல்லாமல் சந்தப்பேட்டையில் ஒரு முதியோர் இல்லம் இருக்குது தர்மபுரியில். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இரவு உணவு நம்ம வழங்கியிருக்கோம் சிங்கப்பெண் சேனல் சார்பாக. அது மட்டும் இல்லாமல் மே மாதமும் நம்ம இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் தர்மபுரி மக்களுக்கு இருக்குது. மே மாதம் பசிக்குதா வாங்க அப்படிங்கிறது அது மூலயமா நம்ம ஒரு நாள் ஸ்பான்சர் பண்ண போகிறோம் நம்ம சேனல் சார்பாக. ஸோ இதில் வந்து ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா இந்த வயசான காலத்தில் இந்த முதியோர்கள் வந்து ஒரு நேரம் உணவளித்த உள்ளங்களுக்கு நன்றின்னு அவங்க எழுதி போட்ட அந்த மெசேஜும் அவங்க எடுத்து நம்மளுக்கு நன்றி சொல்கிற விதமும் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது பார்க்கவே. ஸோ இதில் வந்து அவங்களுடைய அந்த முதியோர் இல்லத்தோட அமைப்பு எல்லாமே ஃபோட்டோ வச்சுருக்காங்க போல இருக்கும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு வழங்கப்பட்ட உணவுகள், அது என்னென்ன சாப்பாடு கொடுத்தோம், இது எல்லாமே அவங்க நன்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் நம்ம ஒரு நாளில் சாப்பாடு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கொடுத்தோம் இரவு உணவு. இது மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதரவோடு வந்து நம்ம சேனல் வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய உதவிகளை குறிப்பாக தர்மபுரி மக்களுக்கு செய்யலான்ட்டு இருக்கிறேன் நான். ஸோ இதை பார்த்து இப்போ இதை இந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மற்றவங்களை எல்லாத்தையும். நம்ம வீடியோஸை நிறைய பார்க்க சொல்லுங்கள். இந்த சேனலில் இன்னும் வருமானம் வர ஆரம்பிக்கலை. வருமானம் வர ஆரம்பித்தா அதுவும் அந்த மாதிரியே தான் இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு தான் நன்கொடைகளுக்கு தான் போகும், இல்லாதவங்களுக்கு சென்றடையும். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற நல்லுள்ளங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் சிங்கப்பெண். பை.